ஏர்டெல் நிறுவனம் யாருக்குமே தெரியாத நிறுவனம் கிடையாதுங்க. ஆனால் அந்த நிறுவனம் அவங்க நிறுவனத்துக்கு தேவையான ஆட்களை நிரந்தர வேலை வாய்ப்பாக அது அறிவிச்சிருக்காங்க. பெர்மனன்ட் ஜாபுக்கு ரிக்ரூட் பண்ணுறதுக்காக அதை நம்மளோட வள்ளலார் வேலைவாய்ப்பு சேவைக்கம் கிட்ட கொடுத்துருக்காங்க. வேலை தேடுற நபர்களுக்கு தகுதியும் திறமையும் இருப்பின், நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களும் இருப்பின், அவங்களுக்கான வேலைவாய்ப்பு எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற இன்டென்ஷனோட. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணலையா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் பதிவு பண்ணுற அத்தனை தகவல்களும் வேலைவாய்ப்பு தகவல்களும் உங்களை வந்து சேரும். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன், கம்பெனியோட நேம் பாரதி ஏர்டெல். இந்த நிறுவனம் சென்னையில் மயிலாப்பூர தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாட்டிலிருந்து இயங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலிகாம் கம்பெனி. டெலிகாம் கம்பெனியில் ஒரு லார்ஜஸ்ட் கம்பெனி அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலையும் இருக்காங்க, ஆப்பிரிக்காலையும் இருக்காங்க அப்படின்றதையுமே சொல்லியிருக்காங்க. செக்டார் டெலிகாம் செக்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பெர்மனன்ட் ஜாப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் என்ன செக்டார்னு பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்ல ஃபீல்டு இன்ஜினியரிங் ஃபார் பிராட்பேண்ட் இன்ஸ்டாலேஷன் அண்ட் சர்வீசஸ். ஏர்டெல் டிவைசஸை இன்ஸ்டால் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும், சர்வீஸ் பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருக்கணும் அப்படின்றத தான் எதிர்பார்க்குறாங்க. 10th 12th படிச்சிருந்தா கூட போதும், யூஜி டிகிரி படிச்சிருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் கிராஜுவேட்டுக்கான ஜாப் இது இல்லை. 18 வயதிலிருந்து 33 வயது வரை இருக்கக்கூடிய நபர்கள் தாராளமாக இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம். இதில் ஃபீல்டு டெக்னீஷியன் அப்படின்றது தான் உங்களோட போஸ்ட். மொத்தம் 50 காலி பணியிடங்கள். ஃப்ரெஷர்ஸ்லேருந்து அப் டு 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க வரைக்கும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். குறைந்தபட்ச சம்பளம் அப்படின்றது 17,000 ரூபாய், அதிகபட்ச சம்பளம் அப்படின்றது 22,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபீல்டு ரிலேட்டட் ஒர்க் அப்படின்றதாலையும், சர்வீஸ் அண்ட் இன்ஸ்டாலேஷன் ஒர்க் அப்படின்றதாலையும், பைக் அண்டு பைக் லைசன்ஸ் இஸ் மேண்டேட்டரி அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆண்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் வேலை வாய்ப்புகளை கொடுக்குறாங்க. நார்த் சைட்லேயும் சென்னையோட சென்ட்ரல்லையும் கொடுக்குறாங்க. நார்த்தில் பார்த்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த 3 பகுதிகளில். மிட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் ஜாப் சம்மரி இன்ஃபர்மேஷன். ஏர்டெல்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பை நீங்கள் தேர்வு பண்ணணுமா? யாரை காண்டாக்ட் பண்ணி எப்படி இன்டர்வியூக்கு போகிறது, எப்படி இன்டர்வியூக்கு போகிறது, எப்படி செலக்ட் ஆகிறது அப்படின்ற கேள்வி உங்கள் மனசுக்குள்ளே இருக்கும். காண்டாக்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மெயில் பண்ணலாம், கால் பண்ணலாம். இந்த 2 மெயில் ஐடி, மெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் டீடைல்ஸ், இது ரெண்டுத்தையுமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபஸ்ட் மெயில் பண்ணுங்கள், கால் பண்ணி உங்களோட ஸ்கில் செட்டை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ரெண்டாவது, அவங்க என்ன டேட்டில் என்ன டைமில் இன்டர்வியூக்கு வர சொல்கிறாங்களோ அதுபடி போங்க. மூணாவது, அந்த இன்டர்வியூக்கு போகிறதுக்குன்னா ப்ராப்பர் ட்ரெஸ் கோடில், ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோடு போங்க. இன்டர்வியூவை நல்லா பண்ணுங்கள். 4வது பார்ட்டில், 5வது பார்ட்டில் உங்களுக்கான வேலை வாய்ப்போடு திருப்பி வருவீங்க. இதில் எந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாலும், இன்டர்வியூவை சரியாக ஹேண்டில் பண்ணலனாலும் அடுத்த இன்டர்வியூக்கு தயாராகிடுவீங்க, இந்த இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிடுவீங்க. ஸோ ஓகே, இப்போது இது போன்ற வேலை வாய்ப்பு தகவல்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடிக்கடி தினமும் நாங்கள் பதிவு பண்ணக்கூடிய வேலை வாய்ப்பு தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். உங்கள் வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோஷியல் சர்வீஸ் என்ஜிஓ வந்து நாங்கள் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.